இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில்லு இருக்கிறது சொல்லுது. நான் சொல்றேன், நான் சொல்றேன், என்ன மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு, இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில், பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம். சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்து வாங்குவாங்க, கன்னடர்களை எதிர்த்து, என்ன அரசியல், வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசியல். ஓ, டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறவன் இந்தி பேசுறவன், யா பிராமணன் உட்கார்ந்து இருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் தான் இந்திய தேசியத்துக்கிற பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி, அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி, என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கு. மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல், இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் ஆபத்தான அரசியல், தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குகிற அரசியல். காவல்துறை மத்திரமாக இருக்கிறதா, அரசு கவனக்குறைவாக இருக்கிறதா, அல்லது தமிழ்நாடு காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று கேள்வி எழுதுகிறது. தமிழ்நாடு காவல்துறை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டுமே தவிர அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடாது. அதிமுக வேண்டுமானாலும் அப்படி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு ஆடலாம், ஓடலாம். நான் வாழ்த்து சொன்ன உடனே எல்லாம் என்ன திட்டுறான், எனக்கு என்ன, நான் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாங்கிற அரசியல நான் பண்ணல. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன், பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில்லு இருக்கிறது சொல்லுது. நான் சொல்றேன், நான் சொல்றேன், என்ன மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு, இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில், பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம். சும்மாலாம் சொல்லல, நான் இருக்க மாட்டோம், காம்ப்ரமைஸ் ஆகிறதா கிடையாது, இருக்க மாட்டோம். துணிஞ்சு சொல்றேன், திமுக முன்னெடுக்கணும்னு நான் சொல்றேன். அகில இந்திய அளவில் திமுகவோட தான் இருப்போம் சொல்றேன். சில பேர் இந்த தலித் இயக்கங்களே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் சங்கிகளாக இருக்கிறாங்க, அவனு எதுக்கிறதுக்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு, என்ன நாம் போய் முட்டுக் கொடுக்குற அளவுக்கு திமுக நான் கீழே சாயிரம் நிலையா இருக்கு, சாயிர சொல்லி தானே ஏன் முட்டுக் கொடுப்பாங்க. திமுக தனியார் நின்றாலே ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு தானே செய்யுது. இவன் எல்லாருக்குமே ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி. இவ்வளவு கட்டுப்பாட்டை 5 மணி நேரம் எந்த இயக்கம் காணும், காசு கொடுத்து கூட்டிய கூட்டமா, கொள்கை சார்ந்த இயக்கம் இது. திரிபுவாதம் பேசல, பார்ப்பனியத்தை விட கொடுக்குறோம் வேற என்ன இருக்கு. சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்துட்டு உட்காந்துருக்கிறாங்க, கன்னடர்களை எதிர்த்துருக்கு, என்ன அரசியல், வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசியல். ஓ, டெல்லியில உட்கார்ந்துருக்கிறவன் இந்தி பேசுறவன், யா பிராமணன் உட்கார்ந்துருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கிறான், அவன் தான் இந்திய தேசியங்கிற பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி, அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி, என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கு. மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல், இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் ஆபத்தான அரசியல், தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி, முதலீட்டு வந்தேறி, ஆள் வந்தாதான் வந்தேறு அர்த்தம் இல்லை, அவன் முதலீடு கூட அங்கதான் போடுறான். அதானியின் முதலீடு இருக்கு, அம்பானியின் முதலீடு இருக்கு, சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறவன்லாம் யாரு, தமிழனா போடுறான். வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான், அவனா அவன் எதிரி, அவனா அவன் எதிரி. கொள்ளையடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல், என்ன அரசியல். பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல், எவ்வளவு பெரிய கொள்ளை. அதானி 8 வருடத்தில்
உலக பணக்காரன் கேள்வி கேட்டிருப்போமா, எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சுன்னு. அவன் மோடியின் பினாமியா இல்லையா? பாராளுமன்றத்தில் நான் பேசினேன், உனக்கு அதானிக்கும் உறவு என்னன்னு விளக்கம் சொல்லுன்னு பேசினேன். பிரதமர் விளக்கம் சொல்ல வேண்டும், அதானிக்கும் தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும். உட்கார்ந்துட்டாங்க இந்த அம்மா, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆனா அது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் தான். எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், தேவாலயங்களை தாக்குகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் அது வரப்போகுது, அதுக்கான அச்சாலம் இவர்கள்லாம் போடுறாங்க. இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த குட்டரே. என்ன நீ பேசுறதுலாம் பத்தாது, திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான். ஏய் நீ எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வந்து மாணவர்களுக்கு ஆளாகி அரசியலுக்கு வரணும். 32 வருஷத்துல நாங்க பார்க்காததான் எனக்கு வந்த நெருக்கடி எல்லாம் வேற. அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தேன், அதனாலதான் எனக்கு நெருக்கடி வந்துச்சு. அது ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க, நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து வெளியே பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது, நமக்கு அந்த தன்மை இல்லை. அண்ணாமலை வந்து தூண்டுங்க, நீ பேசு நீ பேசு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க பதட்டத்தை உண்டு பண்ண விரும்புறாங்களாம். மருத்துவர் ராமதாஸ் அப்படிதான் வந்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. 81% 19% மோதி பார்க்கலாம். என்னங்க, பெரியார் சிலையை திறந்தவர், பெரியார் படத்தை வச்சிருந்தவர், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கின மண்ணில தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். அவங்க பின்பற்றிய சோசியல் இன்ஜினியரிங் இவர் பின்பற்றினார். அவங்க முஸ்லீம்களை பார்த்து லவ் ஜிஹாத்னாரு, இவர் தலித்துகளை பார்த்து நாடக காதல்னாரு. அது அப்படியே காப்பி அடிச்சு அரசு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வெளியே வந்துட்டாரு நம்முடைய அன்பு சகோதரர். அவர் வந்து உண்மையிலேயே நேரு பிரபாகரனை நேசித்ததால் அவர் தப்பிச்சு வெளியே வந்தார்.